திருப்பதி ஏழுமலையான் சிலையின் வியப்பூட்டு மர்மங்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் மிகவும் பிரபலமானவர் இந்தியா மட்டுமின்றி உலகின் பணக்கார தெய்வமாக பார்க்கப்படும் இந்த ஏழுமலை ஆண்டவர் குறித்து அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரின் சிலையின் மகிமைகள் பலருக்கும் தெரியாது பல சுவாரஸ்யங்கள் அடங்கிய மர்மங்களின் தொகுப்புகளை திருப்பதி சிலையின் ரகசியங்களை இந்த பதிவில் நாம் காணலாம் பாறையின் வயது இருநூற்று ஐம்பது கோடி ஆண்டுகள் தெரியுமா திருப்பதி ஏழுமலையான் சிலை இருநூற்று ஐம்பது கோடி வருடம் வயதான சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறையால் உருவானதாகும் உயரம் மூவாயிரம் அடியாம் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் நிறைந்த பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை திருப்பதியாகும் குளிரிலும் வியர்க்கும் ஏழுமலையான் சிலை சிலைகள் வியர்வையை வெளியிடும் என்பது நாம் அரிதாக கேள்விப்படும் நிகழ்வாகும் ஆனால் உண்மையில் ஏழுமலையானின் சிலை வியர்க்கிறது அதிலும் இன்னும் ஒரு ஆச்சரிய மர்மம் என்னவென்றால் அந்த ஆச்சரிய மர்மம் என்ன தெரியுமா உங்களுக்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஏழுமலையான் சிலை அரை மணி நேரத்தில் வியர்த்து ஊத்துவதுதானாம் அதிகாலை ஐந்து மணிக்கு திருமலையில் எப்படி வியர்க்கும் என்பது அங்கு சென்றவர்களுக்கு மட்டுமே புரியும் இருபது டிகிரி அளவுக்கு குளிர் இருக்கும் சிலை வியர்க்கும் என்றால் ஏழு அற்புதத்தை பாருங்களேன் மூன்றாவது கண் பொதுவாக சிவன் தான் மூன்றாவது கண்ணை கோபத்துடன் திறப்பார் என்பார்கள் ஆனால் இத்தலத்தில் ஏழுமலையான் மூன்றாவது கண் திறப்பதாக கருதப்படுகிறது பச்சை கற்பூரத்திலும் சேதமடையா சிலை பச்சை கற்பூரத்தை கருங்கல்லோ அல்லது கல்லால் ஆன சிலைகளிலோ பூசினால் உடனே சேதமடைந்துவிடும் அந்த கற்கள் ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு நாள் முழுவதும் பச்சை கற்பூரம் சாத்தினாலும் ஒன்றும் ஆவதில்லை அந்த சிலை செய்யப்பட்ட கல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகும் சிற்பியின் தவறு எந்த ஒரு சிலையானாலும் சிற்பியின் ஒளி இடம் அங்கொன்று இங்கொன்று அமைவதுதான் இயல்பு மாறாக எந்த இடமும் தடமும் இல்லாமல் அவ்வளவு துல்லியமாக செதுக்கப்பட்ட சிலை இதுவாகும் பொதுவாக கற்களில் செய்யப்பட்ட சிலைகள் சுரசுரப்பாகத்தான் இருக்கும் நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த சிலை மிகவும் நுணுக்கமாக சொறுசொறுப்பு துளியும் இன்றி மெருகு போட்டது போல இருக்கிறது திருப்பதி ஏழுமலையானின் சிலை